Hi, welcome back to my channel made by Shini Raj. இன்னைக்கு நம்ம resin clock எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு round box வச்சிட்டு அது மேல MDF board வச்சுக்கலாம். Box இந்த மாதிரி வச்சா resin உள்ளேயே வந்து டேபிள் அழுக்காகாது. இப்போ நம்ம surface ரெடி பண்ணிடலாம். First gesso எடுத்துக்கிறேன். ஒரு sponge யூஸ் பண்ணி surface ஃபுல்லா நான் கவர் பண்ண போறேன். என்கிட்ட ஸ்பாஞ்ச் பிரஷ் இல்ல. கை அழுக்காக கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிருக்கேன். சர்ஃபேஸ் ஃபுல்லாக பொறுமையாக நல்லா கவர் பண்ணிடணும். ரெடியானதும் காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். காஞ்சதும் ஒரு பென்சில் எடுத்து ரேண்டமாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ரெசின் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். நான் ஃபார்ச்சூன் கெமியோட ஆர்ட் ரெசின் யூஸ் பண்ணுறேன். 3:1 ரேஷியோ 20 and 60 எடுத்திருக்கேன். ரெசின் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பொறுமை தேவை. மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரெசின் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஹார்ட்னர் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம போரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிக்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். தேவைப்பட்ட அளவு ரெசின் எடுத்து சின்ன சின்ன கப்ஸில் ஊற்றிட்டு அதில் பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன், லைட் பிங்க், க்ரீன் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீனை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். கம்மியாக தேவைப்படுற அளவு மட்டும் ஊற்றினா தான் வெளியே ஸ்பில் ஆகாது. இது வேறு ஷேட் ஆஃப் க்ரீன். தேவைப்படுற அளவு மட்டும்தான் போர் பண்ணணும். அதிகமாக போர் பண்ணக்கூடாது. எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் க்ளவுஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது வந்து பிங்க், லைட் பிங்க். பொறுமையாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பூன் இல்லை ஏதாவது வச்சு இந்த மாதிரி பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டார்க் ப்ரௌன் எடுத்து இந்த மாதிரி ரேண்டம் லைன்ஸ் வரைகிறேன். ஒரு உடன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ரெண்டு கலரும் மெர்ஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் ரெண்டு கலர்ஸ்க்கு இடையில். இப்போ ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். க்ரீனுக்குள்ளே ஒரு ப்ளூ டார்ச் யூஸ் பண்ணி பபிள்ஸ் எல்லாம் பாப் பண்ணிடலாம். நான் சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஷேப்பை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் 24 hours அது நல்லா காஞ்சதும் நான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணேன். அந்த லைன்ஸ் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்கேன். மேலே ஒரு கோட், டாப் கோட் வந்து திரும்பியும் அதே மாதிரி ரெசின் போட்டிருக்கேன். சின்ன சின்ன கோல்டு கிரானியூல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சிலிகான் ப்ரஷ்ஷோ இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ வச்சு நமக்கு தேவையான மாதிரி லைனை வந்து அலைன் பண்ணிக்கலாம். கோல்ட் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ரோமன் நம்பர்ஸ் வச்சிடலாம். ஆஃப்டர் 24 hours இப்போது கிளாக் ஆட் பண்ணிடலாம். மேலே ஃபஸ்ட்டு சின்ன முள் வச்சுட்டு அடுத்து பெரிய முள் வைக்கணும். பொறுமையாக டைட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இதுதான் நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.